Hi friends, நீங்க இந்த வீடியோல பேசிக்கா Nodejs-னா என்னன்னு சொல்லி கத்துக்க போறீங்க. Nodejs-னா என்னன்னு பாத்தீங்கன்னா JavaScript கோட எக்ஸிக்யூட் பண்ற ஒரு runtime environment. Nodejs வந்து ஒரு framework கிடையாது. அது ஒரு லைப்ரரியும் கிடையாது. அது வந்து இந்த JavaScript கோட எக்ஸிக்யூட் பண்ண உதவி செய்யற ஒரு runtime environment. யூசுவலா இந்த Nodejs எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் அப்படினா வெப் அப்ளிகேஷனுக்கு பேக்எண்டில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பேக்எண்ட் சர்வீசஸாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஜாவாஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காக ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎல் இருக்க டாக்குமெண்ட் எலிமெண்ட்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் சில ஈவெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் கிளிக் பண்ணுறது, மவுஸ் ஓவர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கூட ப்ரௌசர்க்குள்ளே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரௌசரில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எடுத்து அதை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எஜில் சக்ரா, ஃபயர்ஃபாக்ஸில் ஸ்பைடர் மங்கி, க்ரோமில் பார்த்தீங்கன்னா V8. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் சில நேரங்களில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்க்குள்ளே மட்டும்தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. 2009க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன்றவர் ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நம்ம ப்ரௌசருக்கு வெளியே ரன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஸோ அவர் என்ன பண்ணார்னா குரோம்குள்ளே இருக்கிற இந்த V8 ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் எடுத்து ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதினார். ஸோ அதை தான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோடு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ப்ரௌசருக்கு வெளில ரன் பண்ணக்கூடிய ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட்டாக அவர் க்ரியேட் பண்ணார். இந்த Nodejs பார்த்திங்கன்னா பேக்கெண்ட் சர்வீஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா பேக்கெண்ட் சர்வீஸை ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு, ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். யூஐ ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் போன்ற இந்த ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த Nodejs-ல இருக்காது. இந்த Nodejs-ஐ புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவா அப்ளிகேஷனை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு JVM ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட் மாதிரி இருக்குது. அதே போல தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறதுக்கு இந்த Nodejs ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட். எப்படி ஒரு ஜாவா அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு சில ஜாவா டிஃபால்ட் லைப்ரரிஸ் இருக்கோ அதே போல தான் நோட்லேயும் பார்த்தீங்கன்னா சில நோட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நெட்ஒர்க்கிங்கை ஹேண்டில் பண்ணலாம், ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி டீஃபால்ட்டாக இங்கே நோட் மாடியூல்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், Nodejs-ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட் ஈவெண்ட் லூப் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PHP சர்வரில், ஜாவா சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட் வரும்பொழுதும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஜாவா சர்வர்ஸில். ஆனால் Nodejs-ல பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் த்ரெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா ரெக்வஸ்ட்டையும் இந்த சிங்கிள் த்ரெட் ஹேண்டில் பண்ணும். ஸோ பிஹைண்ட் த சீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவெண்ட் லூப் கிட்ட அதை கொடுத்துரும். ஸோ பேக்ரவுண்டில் ஒர்க்கர் த்ரெட்ஸ்லாம் வந்து இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணும். ஒன்ஸ் டாஸ்க் முடிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ Nodejs-ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட் ஈவெண்ட் லூப் மாடலை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சிம்பிள் டெமோ பார்ப்போம். க்ரோமில் இருக்க V8 இன்ஜினில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். கன்சோலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம் ரன்னிங் இன்சைட் V8 இன்ஜின். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது, ஐஎம் ரன்னிங் இன்சைட் V8 இன்ஜின் இன் க்ரோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம்குள்ளே இருக்கிற அந்த V8 ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். அடுத்த சிம்பிள் டெமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்க நோடில் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் நோட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 10.6. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் எழுதியிருக்கேன். ஸோ app.js சொல்லி ஸோ இதை வந்து கால் பண்ண போகிறேன். நோடு இந்த ஃபைலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து நோடு மேலே ரன் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் ரன்னிங் ஆன் Nodejs ரன் டைம். ஸோ இந்த ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கண்டென்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நோடில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம்.